டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கானது தகவல் அறியும் உரிமைச் சட்டம் அரசியல் சாசனத்தின் 19 கீழே 1வது பிரிவின் படிவி குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் முழுமையான பேச்சுரிமை எழுத்துரிமை உண்டு, மேலும் அதற்குரிய தகவல்களை பெறவும் முழு உரிமை உண்டு. ஸோ அரசியல் சாசனத்தினுடைய 19 கீழே 1 அந்த பிரிவின் படி குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் பேச்சுரிமை உண்டு, எழுத்துரிமை உண்டு, அது சம்பந்தமான தகவல்களை பெறவும் உரிமை உண்டு. காரணம், நமது நாடு ஜனநாயக நடைமுறையில் இயங்கும் அமைப்பாகும். ஜனநாயகத்தில் மக்கள்தான் எஜமானர்கள். தங்கள் மீது எத்தகைய நிர்வாகம் நடத்தப்படுகிறது என்பதனை அறியவும், தாங்கள் செலுத்திய வரி பணம் எந்த வகையில் பயன்படுத்தப்படுகிறது என்பதனை தெரிந்து கொள்ளும் முழு உரிமை உள்ளது. ஸோ மக்களுக்கு தாங்கள் செலுத்திய வரி பணம் எந்த வகையில் செலவு பண்ணுறாங்க அப்படின்லாம் அறிஞ்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. நிர்வாகம் எப்படி நடத்தப்படுது அப்படின்றதும் அவங்க தெரிஞ்சுக்கலாம். இதனைத்தான் அரசியல் சாசனம் வலியுறுத்துகிறது. இதை முன்னிலைப்படுத்தித்தான் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய குடிமக்கள் தனியாகவோ ஒரு அமைப்பின் மூலமாகவோ தகவல் அறியும் உரிமைச் சட்டம் 2005 ரொம்ப முக்கியம். தகவல் அறியும் உரிமைச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005 பிரிவு 6 படி தகவல் பெறலாம். தகவல் பெறுவதற்கென தனி விண்ணப்பம் இல்லை, உரிய அலுவலகத்தில் உள்ள பொது தகவல் அலுவலரிடம் விண்ணப்பத்தில் வேண்டும். ஒரே விண்ணப்பத்தில் எத்தனை தகவல்கள் வேண்டுமானாலும் பெறலாம். மாநில மைய அரசு சார்ந்த அதிகார அமைப்பிடமிருந்து தகவல் பெறுவதற்கு 10 ரூபாயை விண்ணப்ப கட்டணமாக செலுத்தல் வேண்டும். ஸோ 10 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் செலுத்தணும். அதுக்குன்னு தனியாக விண்ணப்பலாம் கிடையாது. விண்ணப்பத்துடன் கட்டணத்தொகை 10 ரூபாயை பொது தகவல் அலுவலரிடம் நேரில் செலுத்தலாம், அல்லது 10 ரூபாய்க்கான நீதிமன்ற கட்டண விலையையும் விண்ணப்பத்தில் ஒட்டலாம். வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்பவராக இருந்தால் தகவல் பெறுவதற்கு எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. ஸோ வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்பவர்கள் தகவல் பெறுவதற்கு எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை.